ஏ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் கேம் ஓப்பன் ஆனப்பட்டு பார்க்குறீங்களா இல்லை கேம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களான்னு தெரியல. பட் எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துடாமல் பண்ணிடுங்க. ஸோ கேமை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரில் போனீங்கன்னா ரிடீம் செக்ஷனில் 5 டைமண்ட் ராயல் வச்சுரும், 5 வெப்பன் ராயல் வச்சுரும் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ எல்லாருமே கில் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து OB32 அப்டேட்னால நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மெயின்டெனன்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து கேம் வந்து ஓப்பன் ஆகாது, ஓகேவா? ஸோ கேம் எப்போ ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்து கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து பவரை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க, பாதிப்பை கேரக்டர்ஸ்க்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்தெந்த கேரக்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எது எதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நியூ எவாகன் வரப்போகுது, அதுவும் இல்லாமல் ஒரு ஓல்டு லெஜெண்டரி பண்டில், ஓகேவா? ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அது என்றைக்கு வருது, என்ன பண்டில், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ தான் என்ன வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் வேற லெவல் பண்ணலாம். ஸோ ஓகே ப்ரோ, எப்போ ப்ரோ கேம் ஓப்பன் ஆகும் அதை முதல்ல சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு போஸ்டரில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஸோ நமக்கு வந்து காலையில் 8:00 சாயங்காலம் 5 மணி வர கேம் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக 5 மணி கூட நமக்கு வந்து கேமை ஓப்பன் பண்ணி விடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 5:30 or 6 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கேம் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து, ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம், அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா OB32 வரப்போகிற சேஞ்சஸ், ஓகேவா? ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, அதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம நர்சக்க ஒலிவியாக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது நம்ம கேரக்டர் வந்து மேக்ஸ் லெவலில் இருந்து, ஸோ நம்ம டீமெட்டு வந்து டவுன் ஆகி கிடக்கும் போது நம்ம போய் ரிவ்யூ பண்ணோம்னா நம்ம டீமெட்டுக்கு வந்து மொதல் வந்து 70 HP கிடைக்கும், பட் இனிமேல் 80 HP கிடைக்க போகுது. ஸோ இதான் ஒலிவியாவோட பவர் இனிமேல். ஸோ அப்புறம் வந்து ஜயானி, இது ஜயானின்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரி ஓகே, அந்த கேரக்டரோட பவர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளூவால் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ மொதல் வந்து எவ்வளோ டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னா 100% டேமேஜ் கொடுக்கும், பட் இனிமேல் 150% டேமேஜ் கொடுக்க போது. ஸோ அப்புறம் அதோட கூல்டவுன் செகண்ட் வந்து நமக்கு வந்து மொதல் வந்து 100 செகண்டாக இருந்துச்சு, பட் இனிமேல் 80 செகண்டாக இருக்க போது. ஸோ அதுவும் நம்மள்ட்ட மேக்ஸ் லெவலாக இருந்தால் மட்டும், ஓகேவா? சரி ரைட். அப்புறம் வந்து நம்ம தலைமை மேக்ஸிமம், ஓகேவா? எல்லாருமே அந்த கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டரோட பவர் டிக்ரீஸ் பண்ண போகிறானுங்க, அதாவது மொதல் வந்து 35% வந்து நமக்கு வந்து மெடிக்கிட் ஃபாஸ்ட்டாக சுற்றுவார், பட் இனிமேல் 25% தான் மெடிக்கிட் சுற்ற போகிறாரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. சரி ஓகே. அப்புறம் ஸ்கைலர் கேரக்டர் தான் வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து ஸ்கைலர் ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து எவனை பார்த்தாலும் ஸோ க்ளூவால் போட்டு அடுத்த செகண்டை உடச்சி நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்கி டப்ப 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 டப்பன்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் கூட அதுக்கு பவரை குறைப்பாக நினச்சா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சர் கொடுத்து வேற லெவல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ நம்ம ஸ்கைலர் யூஸ் பண்ணி க்ளூவால் உடைக்கும் போது பாதி பேர் அந்த ஒரு மார்க்கை க்ளூவால் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி அமைக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் அந்த ஸ்கைலர் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த பவர், ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஸ்னைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ AWM, Kar98, அப்புறம் வந்து MI2B அந்த மாதிரி கன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹோல்டு டூ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது நம்ம வந்து அந்த ஆப்ஷன் எனாபிள் பண்ணி வச்சோம்னா அந்த சுடுற பட்டனை அழுத்தி பிடிச்சோம்னா ஸ்கோப் வந்து தானாக ஆன் ஆயிரும். அந்த ஸ்கோப்பை கொண்டு போய் இனிமே மேலே வச்சு கையை எடுத்தோம்னா டக்குன்னு போய் புல்லட் அடிக்கும் பார்த்துக்கிங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இனிமேல் ஸ்கைலருக்கும் கொடுக்க போகிறாங்க, அதாவது இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து கேம்குள்ளே அந்த ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ இனிமேல் எவன் எவன் எந்த மூலையில் போட்டு அடிக்க போகிறானோ க்ளூவால் போட்டாலே நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதில் இந்த ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்து வச்சிருக்கானுங்க. சரி ஓகே, கரீனா கரீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் அது பவரை குறைக்கணும், இல்லைனா நம்ம தாங்க முடியாது, ஓகேவா? ஏன்னா குரோனோ எப்படி இருந்த குரோனோ இப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்கைலருக்கும் பவரை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அது வரைக்கும் நல்லா வேறு லெவலில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே ப்ரோ, இதுக்கு அடுத்து என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OB32 அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு சில கன்ஸ்க்கு வந்து ஸோ டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயர் அந்த மாதிரி அதோட பவர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே என்னென்ன கன்று அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம், பட் இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ ஸ்கேரு, ஆகு, கிங் ஃபிஷரு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கன்று அது எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ SMG ஷாட்கன், எல்லா SMG எல்லா ஷாட்கனுக்கும் டிக்ரீஸ் பண்ண போகிறாங்களாம், ஓகே. ஸோ க்ரோஸால் வந்து 10% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, M249 வந்து 5% டேமேஜும், ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு 12% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. SVD வந்து பெனிட்ரேட்ஸ் க்ளூவால் ரெடியூஸ் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பாருங்களா? எல்லா ஷாட்கன், எல்லா SMG, M10, M1887, மேக், UMP, MP5, MP40 எல்லாத்துலேயுமே ஸோ ரேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது, ஓகேவா? 5% ரேஞ்சும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து
பர்சன்ட் நம்ம அடித்தோம்னா 20% டேமேஜ் குறைய போகுது. ஸோ அப்புறம் மினி யூசியில் வந்து நமக்கு வந்து ரேஞ்சும் ஸோ அதே மாதிரி அந்த ஒரு டேமேஜும் டிக்ரீஸ் ஆக போகுது. ஆர்மர் பெனிட்ரேஷனும் டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்புறம் வந்து வெக்டாரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் டிக்ரீஸ் ஆக போகுது. M500லையும் டிக்ரீஸ் ஆக போகுது. இவங்க சொல்கிறத பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்கேரு ஆகு கிங் ஃபிஷரு ட்ரீட்மெண்ட் ஸ்னிஃபர் அந்த நாலு கன்னை தவிர ஸோ இருக்கிற எல்லா கனுக்கும் பவரை குறைச்சி வச்சுருக்கானுங்க. முக்கியமாக எல்லா எஸ்எம்ஜி எல்லா ஷாட்கன்ஸ்க்கும் பவரை குறைச்சி வச்சுருக்கானுங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மைனஸாக படுது. ஏன்னா போன அப்டேட்டில் தான் டபுள் பேரல் பவர்னா குறைச்சி வச்சிருந்தானுங்க. சும்மாவே 3 அடி அடிச்சா தான் செத்தானுங்க. பட் இந்த அப்டேட்லனா 4 அடி அடிச்சா தான் சாவானுங்க. அதே மாதிரியே M10 அதே மாதிரி தான் ஆகப்போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் பாதி பேர்னா யூஎம்பி இல்லைனா வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தீங்க. யூஎம்பி MP40 அது எல்லாத்துக்கும் ஸ்கின்னா எடுத்து வச்சிருந்தீங்க. ஸோ இனிமேல் அதுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஸை குறைச்சி வச்சுட்டானுங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பவர் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எதுக்கு ப்ரோ இது எல்லாத்துக்கும் பவர் குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் கனில் அப்போ ஏதோ ஒரு கன் ஸ்கின் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த அப்டேட்டை பார்த்தாச்சு. ஓகே ப்ரோ, இதுக்கடுத்து என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு புது எவாகன் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அது என்ன எவாகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமஸ் தான் நமக்கு வந்து வரப்போகுது. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க இந்த அப்டேட் வரப்போகுதுன்னு, பட் இப்போ தான் நமக்கு வந்து ரீசெண்டாக வரப்போகுது. ஓகேவா? ஸோ அது கூட சேர்த்து ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பண்டிலான ஜோம்பி சாம்ராய் பண்டில் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகுது நண்பா, வேற லெவலில். ஸோ ரெண்டுமே ஃபேடட் வீலில் தான் வரும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே ஃபேடட் வீலில் தான் வரும். பிகாஸ் எவாகன்னாலே கண்டிப்பாக ஃபேடட் வீலில் தான் வரும். அந்த அந்த ஒரு ஜோம்பி சாம்ராய் பண்டிலும் ஃபேடட் வீலில் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து வரப்போகுது. பட் என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லீக்கர்ஸ். சரி ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த கன் தான் அந்த ஒரு எவா ஃபேமஸ். ஸோ வேற லெவலில் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ பாருங்களேன், அப்படியே அந்த ஒரு ஜோம்பி சாம்ராயோட மண்டே முன்னாடி போட்டு ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆவியாக சுற்றுற மாதிரி போட்டு அப்படியே டெரரிஸ்டிக்காக பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இது பார்க்க A94 இன்குபேட்டர் ஸ்கின் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் வேற லெவலில் இருக்குது. பட் நம்ம காசு உரியாமல் விடமாட்டானுங்க. ஸோ ஃபேமஸ்க்குனா எதுக்குடா ஒரு எவாகன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து மேக்ஸ் லெவல் போட்டால் நம்ம கிடைக்க போகிற எமோட்டம். அப்படியே ஒரு மாதிரி தரையிலேருந்து ஒரு ஆவி மாதிரி வந்து அப்படியே முன்னாடி அப்படியே மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் மாதிரி வந்து அப்படியே ஒரு மாதிரி எடுக்கிறான். ஸோ இது வந்து கில் எஃபெக்ட், அப்புறம் வந்து அது வந்து டெட் பாக் எஃபெக்ட். ஸோ இது வந்து மேக்ஸ் லெவல் லுக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அது வந்து எப்போ வருதுன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம வேறு வீடியோ சொல்லுவோம். ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி லெவல் லெவலாக காமிச்சு நம்ம டைமண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 9 டைமண்ட், அப்புறம் 19 டைமண்ட், 39 டைமண்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஸோ 199 டைமண்ட், அப்புறம் வந்து 499 டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த கன் எடுக்கணும்னா ஸோ 1200 டைமண்ட் ஆகும். பட் இது வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு ப்ளூ ஹோல் ஸ்கின்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க, இன்னும் வரக்கணும். ஸோ இதுவுமே இது சம்மந்தப்பட்டு தான். ஓகேவா? பட் என்ன ஒன்று, இது வந்து ஜோமி சாம்ராய், பட் அந்த ப்ளூ ஹாலில் இருக்கிறது வந்து பிளட் மூன் சாம்ராய். ஸோ ரெண்டு இளவு ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ளூ ஹால் வந்துச்சுன்னா நமக்கு வந்து டாப் அப் உள்ள தான் வரும். பிகாஸ் அவ்வளோ சீனானா இல்லை. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஒரு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணுற மாதிரி வரும். அப்போ நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பா. சரி ஓகே, இதோட அப்டேட்ஸ் முடிஞ்சிருச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, பட் சொல்கிறதுக்கு தான் டைம் இல்லை. ஸோ நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் இன்குபேட்டர் என்னது, ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்னது, அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அதில் வந்து எலைட் பாஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ முடிஞ்சால் நெக்ஸ்ட் எலைட் பாஸ் ரிவ்யூமே போட்டு விட்டுலாம். ஓகேவா? ஸோ பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போ என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ போட்டுனா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாய், ஹேவ் அ நைஸ் டே.